எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன தாமதம், அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சினம் படம், சினம் படம்னு சார் அருண்விஜய் சார் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு பயங்கர ஒரு ஃபைட்டு படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு நல்ல ஒரு குடும்ப படம், ஒரு அற்புதமான ஒரு குடும்ப படம், அது உள்ள கொஞ்சம் சின்ன சண்டை வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் அவர் சொன்னோடனே பெரிய ஃபைட்டு படம் அப்படின்லாம் இல்லை, நல்ல அற்புதமான ஒரு குடும்ப படமாக இருக்கும். நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு அருண்விஜய் சாரோட ஃபேமிலியிலேருந்தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் வந்துச்சு. அவங்க படம் பார்த்துட்டு சொன்னாங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது படம் அப்படின்னு சொன்னது. அவங்ககிட்டருந்து கேட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட் டைம் எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதில். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அருண்விஜய் சார் பற்றி சொல்லணும்னா, ஃபைட்டுனாச்சுன்னா அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த படத்தில் நடிக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு, இந்த படத்தில் அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு, நான் முதலே சொல்லிட்டேன் ப்ரொடக்ஷன்லேயே, ப்ரொடக்ஷன் மூலமாக தான் அவங்க தான் பண்ணாங்க, நான் டைரக்டர்கிட்டையும் சொல்லியிருந்தேன். குமரவேல் சார்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், கண்டிப்பாக அருண்விஜய் சார் முன்னாடி நின்று ஃபைட் பண்ணணும்னா கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த அதில் ஆப்போசிட்டாக பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு 3 மந்த்ஸ் அவங்களே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே 3 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் அவங்கள ஃபைட் பண்ண வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. அப்பா பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்து எங்களை விரட்டுற ஒரே ஆள். அவங்களுடைய அந்த சின்சியாரிட்டி, அந்த டெடிக்கேஷன், அந்த பஞ்சுவாலிட்டி டைமிங்கை நான் பார்த்து இன்றைக்கும் பிரமிச்சு போய் நிற்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே எங்களுக்கு முன்னாடி அப்போ வந்தாச்சா அப்படின்னு ஒரு திருட்டுத்தனத்தோடு தான் உள்ள நுழையிறது. இப்போ லேட்டாக வந்த மாதிரி தான் நானும் கொஞ்சம் அப்பப்போ லேட்டாக போயிருக்கிறேன். ஸோ அப்பா இன்றைக்கும் அந்த மாதிரி எல்லாரையும், பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எவ்வளோ அற்புதமாக மரியாதை கொடுப்பாங்களோ அது அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே தொடருது. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படி தான், அத்தனை பேரும் என்னை வந்து அப்படியே ஒரு ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. வீட்டில் இருந்தால் டெய்லி சாப்பாடு, அம்மா வந்து அவங்க கையில் டெய்லி தனியாக செஞ்சு மாஸ்டருக்குன்னு அனுப்பிச்சி விட்டு, ஸோ என்னை மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்த அத்தனை பேரையும் மொத்தமாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம டிஓபி சார், கோபி சார், அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய சீனியர். நாங்கள்லாம் நிறைய அவரை பார்த்து தான் வளர்ந்துருக்கிறோம். இது எல்லா மேடையிலும் நான் சொல்கிறதாயிடுச்சு. எப்போவுமே ஃபைட்டை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணுற ஒரு ஆள் அவர் தான். எடிட்டில் பார்த்தேன், இது கொஞ்சம் சரியில்லை, மாற்றிருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படம், அற்புதமான ஒரு படமாக இருக்கும். எல்லோரும் ரசிப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி.